ஹலோ எவ்ரிவன். ஸோ வெற்றிகரமாக ஆர்ஆர்பி கிளர்க்கோட டே ஒன் ஆனது நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த டே ஒன்ல நம்ம கற்றுக்க வேண்டியதும் 17ஆம் தேதி 18ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாமில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதும் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கு. நிறைய பேரால் நிறைய அட்டம்ப்ட் வந்து கொடுக்க முடிஞ்சு. அப்படியே தாறுமாறு அப்படின்ற மாதிரி செகண்ட் ஷிஃப்ட் தான் கொஞ்சம் வந்து ஹார்டாக வந்து இருந்திருக்கு. நிறைய பேரால் 63-65 அப்படின்ற ஒரு அட்டம்ப்டுக்குள்ளே ஸ்டக் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் தென் தேர்ட் ஸ்லாட் ஸோ ஓரளவுக்கு மோட்ரேட், அண்ட் தென் ஆல்சோ ஃபோர்த் ஸ்லாட் இஸ் ஆல்சோ. இப்போ என்னன்னா, இப்போது நம்ம நான் ஓவராலாக நம்ம மாணவர்கள் எவ்வளோ அட்டெம்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த டாப்பரு டூப்பர்லாம் பற்றி பேசல. அவன் எல்லாருமே 70+ 75+ நார்மலான அட்டெம்ட் என்ன ஒரு ஆர்ஆர்பி கிளர்க்கு அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அக்யூரசி தான் இங்கே வந்து மேட்ரு. நீங்கள் 65+ போட்டு நல்ல அக்யூரசியாக இருந்தால் கண்டிப்பான முறையில் நம்ம எல்லாருமே கிளியர் பண்ண முடியும். இல்லை 64 போட்டும் நம்ம அக்யூரசியாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி வேகன்சி இஸ் ஹியூஜ், ஹியூஜ்னு சொல்ல முடியாது. கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வேகன்சி வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்லாட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்லாட் ரொம்ப கஷ்டமாகவும் ஒரு ஸ்லாட் மாடரேட்டாகவும் ஒரு ஸ்லாட் ஈஸியாகவும் இருக்கும் பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக நார்மலைசேஷன் இருக்கும்ல, இருந்து தானே ஆகணும். ஸோ கண்டிப்பாக இருக்குது. அண்ட் தென் இப்போ 17ஆம் தேதி 18ஆம் தேதி போகக்கூடிய மாணவர்கள் இதை மட்டும் நீங்கள் கருத்தில் கொண்டுக்கோங்க. டைமிங் அப்படின்றது வச்சுருந்தாங்க. இந்த டைமிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லி யாருமே வந்து பேசலை. எல்லாராலையுமே அந்த டைமுக்குள்ளே போட முடிஞ்சிருக்கு. என்ன குவான்ஸில் ஒரு 2 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட் வந்து கம்மியாயிருக்கு. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் முதல் அதில் நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து செக்ஷனல் டைம் அப்படின்றதுனால நம்ம வந்து பயப்படக்கூடாது. அப்போது இந்த ஒரு ஸ்லாட் வந்து கஷ்டமாக இருக்குது, ஒரு ஸ்லாட் மாடரேட்டாக இருக்குது, பட் நம்ம வந்து ஆவரேஜான அட்டம்ப்ட் அந்த 65+ அப்படின்றத எப்படி நம்ம கொடுக்க போகிறோம், அதுக்கு நம்ம வந்து ரீசனிங்கில் வந்து எவ்வளோ வந்து ஸ்ட்ராங் பண்ண போகிறோம், குவான்ஸில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து அக்யூரேட்டான ஒரு அட்டம்ப்ட் வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். அதாவது நம்ம மெயினாக ரீசனிங்கில் நீங்கள் எவ்வளோ 30+ 35+ 40 அந்த ரேஞ்சுக்கு நம்ம எப்படி வரப்போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. குவான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 20-23+ or 25 இது நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. அதுக்காக நீங்கள் வந்து இப்போ இருந்தே கொஞ்சம் வந்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் நிறைய வந்து போட்டு பாருங்கள். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன்லாம் ஒரு சில ஸ்லாட்டில் வந்து வருதுன்றாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் வந்து போட்டு பார்த்துக்கிட்டோம்னா, ஏன்னா நம்ம கொஞ்சம் வந்து வேறு லெவல் சிம்பிளிஃபிகேஷனாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க வந்து ஈஸியாக கேட்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி நம்மளுடைய சப்ஜெக்ட் ரீசனிங் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்க்கு ஒரு 2.5 மணி நேரம் வீடியோ வரைக்கும் போட்டிருக்கேன். 2.5 மணி நேரம் வீடியோ வந்து ஆல்ரெடி ஒரு 3 செட்டு வரைக்கும் அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வந்து உங்கள் ப்ராக்டிஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிலாரிசம் இதுவும் வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெயின்ஸுக்கு வந்து படிக்கிறதுக்கு நம்ம மாஸ்டர் ரீசனிங் கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் இருக்கணும். மெயின்ஸில் உங்களை வேறு லெவலில் வந்து புஷ் பண்ணோம். பேசிக்கோட நீங்கள் வந்து மெயின்ஸ் கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கையும் பிளட் ரிலேஷன், சிலாரிசம் இது எல்லாத்தையுமே லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம மாஸ்டர் ரீசனிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ வேறு நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ. டடா, பாய்.